கேட்ச். இப்போ இந்த இடத்துல யூ டர்ன் போடுறோம், டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். மேல ஓடிச்சு கைஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பைக் தான் கைஸ், Duke 250. நம்ம லாஸ்ட் வீடியோவே இந்த பைக்கை டெலிவரி எடுத்த வீடியோ தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு வீடியோ எதுவுமே போடல. இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா வண்டியோட ஓனர் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டு இன்னைக்கு ரிட்டர்ன் வந்தான். நேற்று ஈவினிங் வந்தான், நான் அந்த வண்டியை இன்னைக்கு புடிங்கிட்டு வந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம், அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பைக்கு தான் நீங்க வந்து டீடைல் ரிவ்யூ மாதிரி பாக்க போறீங்க. சும்மா வள வளவலன்னு பேசாம நம்ம பைக்கோட ரிவியூக்கு போயிருவோம். காலையில பாத்தீங்கன்னா இந்த பைக் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நான் ரைட் பண்ணிட்டு வந்தேன். ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படினு சொல்றேன், எடுத்து கிட்டத்தட்ட 3 வீக்ஸ்ல பாத்தீங்கன்னா 1300க்கு மேல ஓடிடுச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடல, நாளைக்கு தான் விடுற மாதிரி இருக்காரு ஓனர். தெரியும் வண்டி பாத்தீங்கன்னா இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி தான் 1300 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடிடுச்சு. அண்ட் கைஸ் பைக்கோட கூலிங் சிஸ்டம் பார்த்தோம்னா நமக்கு வந்து லிக்யூட் கூலிங் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. கிளச் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மல் கிளச் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் பைக்ல கொடுத்துருக்க சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா ஃப்ரண்ட்ல நமக்கு அப்சைட் டவுன் ஃபோர்க்கும், அண்ட் ரியர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து மோனோ ஷாக்கும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா இருக்கு அதுலேயே ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நான் காலையில் ஓடிட்டு வரப்ப 5 ஃபீட் ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்கினேன். ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா 2 இதில் நான் மாட்டிக்கிறேன்னு தான் சொல்லணும். இத்தனைக்கும் கிராஸ் ஆகட்டி கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 185 mm தான் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் நிறையாவே அடியில் இருந்துச்சு இந்த சைலன்ஸோட அடி வாங்குறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் கைஸ் பைக்கோட பிரேக்கிங் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டூயல் சேனல் ஏபிஎஸ் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் டிஸ்கோட டயா பார்ப்போம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 320 mm கொடுத்துருக்காங்க, அண்ட் ரியர்ல பாத்தீங்கன்னா நமக்கு 230 mm வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி டுவல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் தான். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வரையும் இப்போ வரையும் பாத்தீங்கன்னா பிரேக் வந்து ஒரு 80% நம்ம வந்து கான்ஃபிடண்டா பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போயிட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேலிபிரேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு டோட்டலாவே வந்து பிரேக்கிங் வேற மாதிரி தான் இருக்கும். அங்கே டயரோட சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரியர்ல வந்து 150/16x17 inches அண்ட் ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா 110/17x17 inches டயர்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அங்கே ஃபைனலா வண்டி ஓட்ட போறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரையும் பாத்துட்டு போயிருவோம். இதான் பாத்தீங்கன்னா ஓனரோட இன்ஸ்டா ஐடி, சேஞ்ச் பண்ணிட்டான் நியூ ஐடி, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஃபாலோ இருந்தா அப்படியே அவனுக்கு லைக் கொடுங்க வர போஸ்ட்டுக்கெல்லாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆன் பண்ணனே அப்பவும் போல நமக்கு நியூ கிளீன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு. அண்ட் என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னா ஆல்ரெடி எப்பவும் போலதான் நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இன்ஜின் வார்னிங் லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நியூட்ரல் லேம்ப்பு, அதுக்கப்புறம் நமக்கு கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இண்டிகேட் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இண்டிகேஷன் தெரியுதுங்களா, ஏபிஎஸ் இண்டிகேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் வார்னிங் சைட் ஸ்டாண்ட் போட்டுக்கலாம், சைட் ஸ்டாண்ட் எடுக்க சொல்கிறாங்க. எப்பவும் போல நமக்கு வந்து ஃபியூயல் இண்டிகேட்டர்ஸ், டெம்பரேச்சர் இண்டிகேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோட் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா எவ்வளோ ட்ரிப்பு ட்ரிப்போட டோட்டல் கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவரை நான் சொன்னேன் பார்த்தீங்களா 1405 kilometers வந்து கிட்டத்தட்ட ஓடிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ட்ரிப்பு 1 அண்ட் தென் ட்ரிப் 2 ட்ரிப்
அப்புறம் எவ்வளோ மீட்டர் ஓடுது மற்றபடி டைம் மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பைக் ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜின் வார்னிங் லைட்ன்றது ஆஃப் ஆகிடும். இது ஹை பீம் லோ பீம் இண்டிகேஷன். அண்ட் சுவிச்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீம், அதோட முன்னாடி வந்து பாஸ் இண்டிகேஷன், அப்புறம் இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் ஹாரன். அண்ட் ரைட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கில் ஸ்விட்ச் அண்ட் வந்து செல்ஃப், இது ரெண்டு மட்டும் தான் நமக்கு வந்து ரைட் சைடில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் டியூக் 250 ப்ரொவைட் பண்ணல. ஆனால் பைக் பார்த்தீங்கன்னா பட்டரி ஸ்மூத்தாக இருக்குது, அதை சொல்லி அவனும் ரொம்ப 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 ஸ்மூத்தாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே நாங்கள் வந்து பைக்கை ரைட் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோட்லலாம் பைக்கை ரைட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ரைடர் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி நான் 100 கிலோ தான் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆலையும் பார்த்தீங்கன்னா இது பைக் ஓனரோட தம்பி, அவனு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருப்பான் கரெக்டாக ஒரு 82-90 இருப்பான். இந்த ரோட்டில் நாங்கள் ஓட்டுறப்போ ஒன்றே அந்த கிரவுண்ட் கிளியன்ஸ் எடுக்கல. ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் நாங்கள் போகிறப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பைக் வந்து உரசிச்சு. வரப்பி நாங்கள் ரெண்டு பேர் தான் ஓட்டினோம், 5 ஸ்பீட் பிரேக்கரில் 2 உரசிச்சு. அது வந்து கிராஸ் ஆக போல ஸ்ட்ரெயிட்டாக போனால் உரசுது, லேசாக ஸ்பீட் பிரேக்கரை கிராஸ் பண்ணி போனோம்னா அது நமக்கு உரச மாதிரி. நெக்ஸ்ட் வாங்க பைக் ரைட் பண்ணி பார்ப்போம். ரைட் பண்ணுறப்ப பைக்கோட சஸ்பென்ஷன் அண்ட் சீட் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பார்க்குறப்பே தெரியும் சீட் கம்ஃபர்ட் வந்து நமக்கு நல்லா தான் இருக்கும். சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வேற லெவல் தான் இருந்தாலும் அதை நான் ஓட்டுறப்ப அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பைக் என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சர்வீஸ் போயிட்டு வரல, அதனால் ஒன்றும் ரேஷ் ரைட்லாம் பண்ண போகிறதில்ல. ஒரு ஸ்மூத்தான ரைட் பண்ணி பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை மட்டும் சொல்கிறோம். அது கைஸ் இப்போ இன்னும் அந்த இடத்துல தான் போய்கிட்டு இருக்கோம். அண்ட் பைக் பார்த்தீங்கன்னா இன்னுமே பேட்டரி ஸ்மூத் தான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் அது ஃபீல் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தளவு பம்ப்ஸ் இருக்காது, ஆனால் ஏதோ ஓரளவு இருக்குது. பட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ரொம்பவுமே ஸ்மூத்தாகவே தான் இருக்குது. அண்ட் மிரர்ஸ் பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து குவாலிட்டி வர்ஸ்ட் தான். மிரர்ஸ் இல்லாமல் பார்க்குறதுக்குன்னா பைக்கோட லுக்கே பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்குது. அங்கே இருக்கிற பம்ப்ஸுக்காக தான் இவ்வளோ நேரம் காமிச்சிட்டே வரேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சஸ்பென்ஷனோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல யூ டர்ன் போடுறோம். டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்றத பார்ப்போம். கிட்டத்தட்ட ஓகே ஓகே தான் நமக்கு. நல்லா ஒரு சத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட வாழ்த்துக்கலாம். நல்லா டேர்னிங் ரேடியஸ் பற்றி சொல்லுமே கிடையாது. அதே மாதிரி மறக்காம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றதை வந்து சொல்லிட்டு போங்க. ஓகே உங்களுக்கு வேற எதுவும் இந்த பைக்கை பத்தின டீடைல்ஸ் தெரியணும், ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல எவ்வளவு காஸ்ட் ஆச்சு எதாவது டீடைல் வேணும்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு தான் பைக் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போகுது. உங்களுக்கு வேற எதுவும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதோட டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சிந்தோட இன்ஃபர்மேட